நீங்கள் பால் குடிப்பீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் இதன் பயன்கள் முழுசா தெரியும். பால் குடிப்பது யாருக்கு தான் பிடிக்காது? சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடிக்கிறது எல்லோருக்கும் பிடிக்கும். பால் குடிப்பதினால் நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். பாலில் உள்ள நிறைந்த கால்சியம் சத்து எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வாழ்நாள் முழுக்க பால் எடுத்துக்கொள்வர்கள் சீராக தினமும் உடல் பயிற்சி செய்து வந்தால் எலும்பு அலர்ஜி, இயற்கையில் ஏற்படும் எலும்பு முறிவு இருந்து தப்பிக்கலாம். வைட்டமின் டி, வைட்டமின் கே, பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம், கால்சியம் ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக இருப்பது பால். குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் கூடுதல் கால்சியம் உடலுக்கு தேவைப்படும் என்பதால் அந்த பருவத்தில் இருப்பவர்கள் பால் தினமும் குடித்து வரலாம். கால்சியம், புரதம், வைட்டமின் பி, வைட்டமின் டி, தாது சத்துக்கள் பாலில் நிறைந்திருக்கும். இவை உடல் வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் உதவும். ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கு முக்கியமானது புரதம். மனித உடலின் அடிப்படையே புரதம்தான். மேலும் உயிர் அணுக்களை உருவாக்குவதற்கும் சரி செய்வதற்கும் கூட புரதம்தான் தேவைப்படுகிறது. இத்தகைய புரதம் அன்றாடம் குடிக்கும் ஒரு கப் பாலில் கிடைக்கும். பாலில் உள்ள புரதம் உடலுக்கு தேவையான அளவு முழுமையான தரத்தினால் புரதமாக சொல்லப்படுகிறது. இதனால் உடலுக்கு அனிமியா அமிலம் கிடைக்கப் பெறுவதால் தசை வளர்ச்சி, தசை பிரச்சனை விரைந்து சரியாகுதல் போன்றவை நடக்கும். மேலும் தசைகள் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடல் பயிற்சிக்கு பின் உடல் நலிவுற்றும் போதும் உடலில் அதிக திரவ இழப்பு ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைய வாய்ப்புண்டு. அப்படியான நேரத்தில் பால் குடித்தால் நீர் இழப்பு கட்டுப்படும். தாகத்தை தணிப்பதுடன் உடலுக்கு மீண்டும் நீர்ச்சத்தை கொடுக்கும். உடலில் கார்போஹைட்ரேட், புரதம் போன்றவற்றை உயர்த்தி சிறந்த நீராகும் பால் இருக்கும். வயது முதிர்வின் போது ஞாபக மறதி ஏற்படும். இயல்பு: பாலில் உள்ள வைட்டமின் B12 ஞாபக சக்தியை தூண்டிவிடும். பாலில் அறிவு ஆற்றல் செயல்படும் மற்றும் நினைவு ஆற்றல் மேம்படுத்த உதவுகிறது. இது புரதம், வைட்டமின் டி, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இருக்கும். பால் குடிக்கும் போது மூளை ஆரோக்கியமும் மேம்படும். குறைந்த கொழுப்பு சத்துக்கள் பால் உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதற்கு பெரிதும் உதவும். பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம், கால்சியம் சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவும். இது இறுதியில் இதய நலனை காக்க உதவும். கர்ப்ப காலத்தில் குழந்தையின் வளர்ச்சி இருக்கும் என்பதால் கர்ப்பிணிக்கு கால்சியம் சத்து அதிகம் தேவைப்படும். அவர்களுக்கு பால் நிச்சயம் உதவும். கருவின் திசு வளர்ச்சிக்கும் தேவையான புரதம், உடலில் உள்ள கால்சியத்தை தேவையான வைட்டமின் டி ஆகியவற்றை பால் கொடுக்கும். பாலில் உள்ள புரதம், கால்சியம், தாதுக்கள் தலைமுடி வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காலையில் சூடான பாலை குடிக்க வேண்டும். இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பால் குடிப்பதால் நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் ஒரு கிளாஸ் சூடான பால் குடித்தால் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நம் பற்களை பாதுகாப்பதில் கால்சியம் தான் முக்கிய பங்கு. பற்களின் ஆரோக்கியமும் மேம்பட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 2 முறை பால் குடித்து வரலாம். பெரியவர்கள் என்னும் பட்சத்தில் ஒரு நாளில் 1 to 2 முறை பால் குடிக்கலாம், 250 மில்லி. குழந்தைகள் என்னும் பட்சத்தில் வயதுக்கேற்ப 2 to 3 கப் வரை குடிக்கலாம். பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் சிறந்தது. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.